இந்தியாவில் சாதி மதம் கடந்து அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தி எதற்கு உள்ளது என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், அது கிரிக்கெட் தான் என்று. நாட்டில் அறிவிக்கப்படாத மதமாக கருதப்படும் கிரிக்கெட்டில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு ஹீரோ தோன்றுவார்கள். அவர்கள் தங்களது அசாத்திய திறமையின் மூலம் மக்களின் கண்களை தங்களை நோக்கியே பார்க்கும்படி எப்போதும் வைத்திருப்பார்கள். அதன்படி இந்தியாவில் கிரிக்கெட் தொடங்கிய காலம் தொட்டு விஜய் ஹசாரே முதல் விராட் கோலி வரை என மைதானத்திலும் ரசிகர்களின் மனதிலும் ஹீரோக்களாய் பதிந்த பல வீரர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலும் குறிப்பாக தங்களது அபாரமான பேட்டிங் மூலம் பல சாதனைகளை படைத்துள்ள சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலி ஆகியோர் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் தங்களது பெயரை ஆழமாக அழகாக பொறித்த இந்திய நட்சத்திரங்களாக கருதப்படுகின்றனர். அந்த வரிசையில் தற்போது மக்கள் மனதில் மெல்ல மெல்ல சிம்மாசனமிட்டு அமர்ந்து வருகிறார் இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலமும் நம்பிக்கையுமாய் உருவாகி வரும் சுப்மன் கில். சமீப காலமாக ICC கிரிக்கெட் போட்டிகள் என்றாலும் IPL போட்டிகள் என்றாலும் உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்கும் பஞ்சாபை சேர்ந்த சுப்மன் கில்லின் சாதனைகள் இல்லாத போட்டியே இல்லை என்ற நிலை உள்ளது. இதனால்தான் சச்சின் விராட் கோலி வரிசையில் அடுத்தடுத்து சதம் கொண்டு சாதனை மன்னனாக வலம் வரும் சுப்மன் கில்லை கிரிக்கெட் உலகின் அடுத்த அவதார கடவுளாக ரசிகர்கள் பார்க்க தொடங்கியுள்ளனர். 1999 பஞ்சாபில் உள்ள பாசில்கா மாவட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் சுப்மன் கில். அவரது தந்தை லக்வீந்தர் சிங் ஒரு விவசாயி என்ற போதும் சிறு வயதிலேயே கில்லுக்குள் ஒளிந்திருந்த கிரிக்கெட் ஆர்வத்தை கண்டறிந்தார். எனவே அவர் பயிற்சி பெற ஏதுவாக தனது வயலிலேயே ஒரு மைதானத்தை உருவாக்கினார். மேலும் கில் பயிற்சி பெறுவதற்காக கிராமத்திலிருந்து மூத்த சிறுவர்களை வரவழைப்பார். அவர்களிடம் கில்லின் விக்கெட்டை யாரால் எடுக்க முடியுமோ அவர்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பேன் என்று லக்வீந்தர் போட்டிகளும் நடத்தியுள்ளார். லக்வீந்தரின் இந்த ஆரம்பகால பயிற்சி தான் இன்று மைதானத்தில் உலகின் சிறந்த பந்து வீச்சாளர்களுக்கும் சவால் விடும் அதிரடியான பேட்ஸ்மேனாக கில்லை மாற்றியுள்ளது. சுப்மன் கில் வளர வளர அவர் கிரிக்கெட்டில் சாதிக்க இன்னும் சிறந்த வசதிகள் தேவை என்பதை லக்வீந்தர் உணர்ந்தார். எனவே அவர் மொகாலி நகருக்கு சென்று கில்லை பஞ்சாப் கிரிக்கெட் சங்கத்தின் அகாடமியில் சேர்த்தார். மேலும் மகனுக்காக கில் பயிற்சி பெறும் BCA ஸ்டேடியம் அருகே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி கவனித்துக் கொண்டார். கில் குறித்து அவர் தந்தை அளித்த ஒரு பேட்டியில் சுப்மனுக்கு 3 வயதிலிருந்தே கிரிக்கெட் மீது ஆர்வம் இருந்தது. அப்போதிருந்தே அவன் கிரிக்கெட் விளையாடினான். அந்த வயது குழந்தைகள் பொம்மைகளுடன் விளையாடுவார்கள். ஆனால் கில்லுக்கு ஒரு பேட்டும் ஒரு பந்தும் போதுமானதாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் சிறு வயதில் கில் எப்போதும் தனது பேட் மற்றும் பந்துடன் தான் தூங்குவான் என்று உணர்ச்சி பொங்க கூறியுள்ளார் லக்வீந்தர். அதனால் தான் 2014 பஞ்சாபின் மாவட்டங்களுக்கு இடையேயான 16 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியில் ஆட்டமிழக்காமல் 351 ரன்களை எடுத்தார். மேலும் தொடக்க வீரர் நிர்மல் சிங்குடன் ஜோடி சேர்ந்து 587 ரன்கள் எடுத்து சாதனை படைத்தார். அதனைத் தொடர்ந்து தனது 16 வயதுக்குட்பட்ட பஞ்சாப் பணிக்காக அறிமுகமான கில் விஜய் மெர்ச்சன்ட் டிராஃபியில் ஆட்டமிழக்காமல் 2 சதமடித்து அசத்தினார். அது முதல் கிரிக்கெட் உலகின் கவனத்தை தன் பக்கம் மெல்ல மெல்ல திருப்பினார் இந்த பஞ்சாப் கில்லி. அதன் பிறகு அவரது கிரிக்கெட் கெரியரில் எங்கு திரும்பினாலும் ஜெட் வேக வளர்ச்சிதான். 2016 விஜய் ஹசாரே டிராஃபியில் லிஸ்ட் ஏ அணியில் அறிமுகமான கில் 2017 நடைபெற்ற ரஞ்சி டிராஃபியில் பஞ்சாப் பணிக்காக முதல் தர வீரராக அறிமுகமானார். அதில் சிறப்பாக செயல்பட்ட கில் 2018 நியூசிலாந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்ட உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் துணை கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாகிஸ்தானுக்கு எதிரான அரையிறுதியில் 1 சதம் உட்பட அந்த தொடரில் 372 ரன்கள் குவித்த சுப்மன் கில் இந்திய அணி உலகக்கோப்பை வெல்ல முக்கிய பங்கு வகித்தார். இந்த வெற்றிக்கு பிறகு அவர் அளித்த பேட்டி ஒன்றில் தனது தந்தை லக்வீந்தர் சிங் குறித்து சுப்மன் கில் பேசியிருந்தார். அதில் அவர் எப்போதும் எனது முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். சதம் அடிப்பதோடு நின்றுவிடாமல் அதைவிட அதிகமாய் அடிக்க முயற்சிக்க வேண்டும் என்று எப்போதும் என்னிடம் கூறுவார். நான் சதம் அடிப்பதை தாண்டி களத்தில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக ஆடுவதைதான் என்னிடம் சிறுவயதிலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் நான் இப்போது முயற்சித்து வருகிறேன் என்று கூறுகிறார். அதைத் தொடர்ந்து IPL 2018 ஏலத்தில் கொல்கத்தா அணிக்காக 1.8 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த அணிக்காக 4 ஆண்டுகள் விளையாடினார். அதன் பின்னர் 2022 புதிதாக வந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியால் 8 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டார். IPL தொடரில் காலடி எடுத்து வைத்த முதல் ஆண்டிலேயே குஜராத் அணி சாம்பியன் பட்டம் வெல்வதற்கு சுப்மன் கில்லின் தனித்துவமான ஆட்டம் உதவியது என்றால் மிகையல்ல. இதற்கிடையே இந்திய சீனியர் கிரிக்கெட் அணிக்காக
டெஸ்ட், ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி என அனைத்து சர்வதேச ஃபார்மட்டுகளிலும் சுப்மன் கில் கால் பதித்தார். சர்வதேச போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடி வரும் கில் கடந்த 3 ஆண்டுகளில் இதுவரை 7 சதங்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக 2403 ரன்கள் குவித்துள்ளார். அதிலும் இந்த ஆண்டு ஜனவரியில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக 149 பந்துகளில் 208 ரன்கள் குவித்து பலரின் புருவத்தையும் உயர வைத்தார் 23 வயதேயான சுப்மன் கில். இதன் மூலம் ஒருநாள் கிரிக்கெட்டில் இரட்டை சதத்தை பதிவு செய்த இளம் வீரர் மற்றும் 5வது இந்தியர் என்ற அபார சாதனை படைத்தார். அதன் தொடர்ச்சியாக மார்ச் 31ஆம் தேதி தொடங்கிய நடப்பாண்டு IPL தொடரில் சாதனை மேல் சாதனை படைத்து வரும் அசுரனாக உருவெடுத்துள்ளார் சுப்மன் கில். குஜராத் டைட்டன்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரரான சுப்மன் கில் நடப்பு IPL தொடரில் இதுவரை 3 சதங்கள் அடித்துள்ளார். லீக் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக 101 ரன்களும் பெங்களூரு அணிக்கு எதிராக ஆட்டமிழக்காமல் 104 ரன்களும் என அடுத்தடுத்து 2 சதங்கள் அடித்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் தன் பக்கம் திரும்ப வைத்தார். அதன் தொடர்ச்சியாக மே 26ஆம் தேதி நடைபெற்ற குவாலிஃபயர் 2வது ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் பந்து வீச்சை பஞ்சு பஞ்சாய் பவுண்டரி லைனுக்கு பறக்கவிட்டு 60 பந்துகளில் 129 ரன்கள் குவித்து அசத்தியுள்ளார். இதன் மூலம் விராட் கோலிக்கு பிறகு ஒரே சீசனில் 3 சதங்கள் அடித்த 2வது இந்திய வீரரானார். 49 பந்துகளில் சதத்தை எட்டிய சுப்மன் கில் 60 பந்துகளில் 7 பவுண்டரிகள் மற்றும் 10 சிக்ஸர்களுடன் 129 ரன்கள் விளாசி IPL பிளே ஆஃப் வரலாற்றில் தனிப்பட்ட வீரரின் அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்துள்ளார். மேலும் 2016ஆம் ஆண்டு 973 ரன்களை குவித்த கோலி மற்றும் 2022ஆம் ஆண்டு 863 ரன்கள் குவித்த ஜோஸ் பட்லர் ஆகியோருக்கு பிறகு IPL சீசனில் ஒட்டுமொத்தமாக 850 ரன்களை கடந்த 3வது பேட்ஸ்மேன் என்ற அரிய சாதனையை கில் தன்வசமாக்கியுள்ளார். நடப்பு தொடரில் 3 சதங்கள் 4 அரை சதங்களுடன் 851 ரன்கள் குவித்து அதிகபட்ச ரன்கள் குவித்த வீரர்களுக்கு வழங்கப்படும் ஆரஞ்சு தொப்பியையும் தற்போது அவர் கைப்பற்றியுள்ளார். இப்படி ICC போட்டிகள் என்றாலும் IPL போட்டிகள் என்றாலும் திரும்பும் பக்கமெல்லாம் தன் சாதனைகளை செதுக்கி வைத்திருக்கிறார் இந்த சூப்பர்மேன் சுப்மன் கில். இதனால் சச்சின், விராட் கோலி உள்ளிட்ட சாம்பவான்கள் பலரும் ஒரு ரசிகராக அவரை வெகுவாக பாராட்டி கருத்து தெரிவித்து வருகின்றனர். என்னதான் அவர்களை பாராட்டினாலும் தான் இவ்வளவு தூரம் வந்ததற்கு சச்சினும் கோலியும் தான் காரணம் என்றும், இந்த இருவர் மீதுதான் சிறுவயதிலிருந்து இன்ஸ்பிரேஷன் கொண்டுள்ளேன் என்றும் கில் தெரிவிக்கிறார். ஒருமுறை அவரிடம் தொடர்ந்து சிறப்பாக பேட்டிங் செய்வதற்கு காரணம் என்னவென்று கேட்கப்பட்டது. அதற்கு சுப்மன் கில் அளித்த பதிலில், உங்களிடம் பணி நேர்மையும் மற்றும் ஒழுக்கமும் இருந்தால் அங்கு கெட்ட பழக்கங்கள் உள்ளே வராது. ஒவ்வொரு பயிற்சி அமர்வும் முக்கியமானது. ஒவ்வொரு பயிற்சி அமர்வுக்கு முன்பும் ஏன் பயிற்சிக்கு செல்கிறேன், அதன் நோக்கம் என்ன என்பதை சிந்திப்பேன். நோக்கமுடைய பயிற்சிதான் முன்னேற்றம் தரும் என்று நான் நம்புகிறேன் என்று தெரிவித்திருப்பார். மேலும் அவர், பேட்டிங்கில் மட்டுமல்ல எனது உணவு, உடற்பயிற்சி, டிரைவிங் என அனைத்திலும் கன்சிஸ்டன்சியை முயற்சிப்பேன், அவைதான் என்னை களத்தில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கிறது என்று தெரிவித்திருப்பார். இந்த ஒற்றை பதில் ஏன் 23 வயதேயான சுப்மன் கில் இந்திய கிரிக்கெட் அணியின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்துள்ளார் என்பதற்கான சரியான ஆதாரம். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து கிரிக்கெட் பேட்டுடன் சிறுவயதில் உறங்கியவர் இன்று தனது விடாமுயற்சியாலும் உழைப்பாலும் தனது கனவை நனவாக்கி களத்தில் சாதனை மேல் சாதனை படைத்து வருகிறார். அதைவிட முக்கியம், நமது கனவுகளுக்காக நேர்மையுடன் உழைத்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்பதற்கான சிறந்த உதாரணமாக உருவாகியுள்ளார் இந்த சூப்பர்மேன் சுப்மன் கில். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.